வேளாண் பட்ஜெட் தொடர்பாக டெல்டா விவசாயிகளிடம் இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக செயற்குழு கூட்டம் கடலூரில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழையாக இருந்தாலும் சரி வறட்சியாக இருந்தாலும் சரி உடனுக்குடன் அவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பட்ஜெட் தொடர்பாக தஞ்சையில் டெல்டா விவசாயிகளிடம் இன்று கருத்துக்கள் கேட்கப்பட உள்ளதாகவும், அதன் பிறகு விவசாயிகளிடம் காணொலி காட்சிகள் மூலம் கருத்துக்கள் கேட்கப்படும் என்றும் அவர் கூறினார். சில ஆட்கள் வந்து சென்னையில தலைமைச் செயலகத்தில் கருத்துக்களை விவசாயிகளுக்கு இப்போது நாளைதான் விவசாயிகளுடைய கருத்துக்களை தஞ்சை டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளை அழைத்து நாளைதான் காலை தஞ்சையில் பேச இருக்கிறோம், கருத்து கேட்கிறோம். அதை தொடர்ந்து காணொலி மூலமாக வேறு விவசாயிகள் எங்களை தொடர்பு கொண்டு அந்த கோரிக்கை, அது ஒரு தனியாக மீட்டிங் போடுவது. ஏன்னா பட்ஜெட் காலம் நெருங்கியிருக்கின்ற காலத்தால் இது கடந்த காலம் இப்போ இரண்டு மூன்று இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்ட காலத்தால் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாததால் இது காணொலி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகிறோம்.